அமெரிக்காவோட கான்சாஸ் சிட்டியில உள்ள பிரசிடென்ட் ஹோட்டல்ல இருக்கிற ரூம் நம்பர் 1046ல நடந்த மர்மமான கொலை வழக்கோட செகண்ட் பார்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கொலை வழக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க இந்த பார்ட் 2 வீடியோவை டைரக்டா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த கொலை வழக்கு உங்களுக்கு புரியாது. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த கொலை வழக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் புரியும். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரசிடென்ட் ஹோட்டல்ல இருக்கிற ஒரு பெல்காப் டெலிபோனோட ஹேண்ட்செட்டை கரெக்டா ரிசீவர்ல பிக்ஸ் பண்றதுக்காக ரூம் நம்பர் 1046 அதாவது ஓவனோட ரூமுக்கு போறாரு. அந்த ரூம் கதவு உள்பக்கமா பூட்டப்பட்டிருந்ததால பெல்காப் அவர் வச்சிருந்த ஒரு மாஸ்டர் கீயை வச்சு அந்த ரூம் கதவை திறக்கிறாரு. அப்படி அந்த ரூம் கதவை முழுசா திறந்து பார்த்த பெல்காப் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஓவனோட ரூம்ல இருந்து பெட்டு பெட்ஷீட் பில்லோ அப்புறம் டவல் இது எல்லாமே ரத்தத்தால நனைஞ்சிருந்தது. அந்த ரூமோட சீலிங் உட்பட எல்லா சுவர்கள்லயும் ரத்தம் தெரிச்சிருந்தது. ஓவனோட ரூம்ல இருந்த பாத்ரூமும் ரத்த கலரியா இருந்தது. இப்படி ரத்த கலரியா காட்சி அளிக்கிற ஒரு ரூம்குள்ள தலையிலையும் உடம்புலையும் பல கத்தி குத்துகளை வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட ஓவன் அந்த ரூமோட ஒரு மூலையில சுருண்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. இந்த காட்சியை பார்த்து பதறி போன பெல்காப் அந்த ஹோட்டல்ல இருக்கிற மத்த ஒர்க்கர்ஸ் கிட்ட இந்த தகவலை தெரிவிக்கிறாரு. உடனடியா போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்படுது. அதோட சேர்த்து ஹரோல்டு பிளாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உள்ளூர் மருத்துவருக்கு தகவல் கொடுத்து பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு வர வைக்கிறாங்க. தகவல் கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல போலீஸ் அதிகாரிகளும் அந்த டாக்டரும் பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு வர்றாங்க. ஹோட்டலுக்கு வந்து சம்பவம் நடந்த அந்த 1046 அறைக்குள்ள நுழையிறாங்க. அந்த ரூமே ரத்த கலரியா இருக்கிறத பார்த்தோம். ஓவனோட நிலைமையை பார்த்தோம். டாக்டர் ஹரோல்டு பிளாண்டர்ஸும் போலீஸ் அதிகாரிகளும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. டாக்டர் ஹரோல்டு பிளாண்டர்ஸும் போலீஸ் அதிகாரிகளும் ஓவன்ட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓவன் நான் பாத்ரூம்ல வழுகி விழுந்துட்டேன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லியிருக்காரு. ஆனா ஓவனோட உடம்புல இருந்த கத்தி குத்து காயங்களும் ரத்த கலரியா மாறி இருந்த அவரோட ரூமும் ஓவன் பொய் சொல்றாருங்கிறத காட்டி கொடுக்குது. அவரோட உடம்புல இருந்த காயங்கள் ரொம்ப சிவியரா இருந்ததால இமீடியட்டா ஓவனை கான்சாஸ் சிட்டியில உள்ள ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. மருத்துவமனையில ஓவனை செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஓவனோட கை மணிக்கட்டுகள்லயும் ரெண்டு கால்களோட கணுக்காலையும் கயிறு வச்சு இறுக்கமா கட்டின மாதிரியான தடயங்கள் இருக்கு. அவரோட கழுத்தை யாரும் நெரிச்ச மாதிரி அவரோட கழுத்துலயும் ஒரு அடையாளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவனோட தலை மார்பு பகுதி கை கால்னு இப்படி எல்லா இடத்துலயும் கத்தி குத்து காயங்கள் இருக்கு. ஓவனோட மண்டையோடு உடைக்கப்பட்டிருக்கு. ஓவனோட நுரையீரல் கத்தியால குத்தப்பட்டு துளையிடப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது யாரோ ஓவனோட கை கால்களை கட்டி போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு ஓவனோட உடம்புல இருக்கிற காயங்களை வச்சு பார்க்கும்போது காலங்காத்தால 4 மணில இருந்து 5 மணி இந்த டைம் ஓவன் சித்திரவதை செய்யப்பட்டிருக்காருன்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. அன்னைக்கு காலையில ஓவனோட ரூம்ல உள்ள டெலிபோனை சரி பண்றதுக்காக பெல்காப் ஓவனோட ரூம்குள்ள முதல் முறையா நுழையும் போது ஓவன் நிர்வாணமா பெட்ல படுத்திருந்ததா சொன்னாங்க இல்லையா. அப்பவே ஓவன் சித்திரவதை செய்யப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த சமயத்துல பெல்காப் ஓவன் குடிபோதையிலதான் நிர்வாணமா படுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை கண்டுக்காம டெலிபோனை மட்டும் சரி பண்ணி வச்சுட்டு பெல்காப் அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்காரு. ஆனா ஓவன் உதவிக்கு ஆள் கூப்பிடுறதுக்காக டெலிபோனை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த சமயத்துல டெலிபோனோட ஹேண்ட்செட் ரிசீவர்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. அப்படி ரிசீவர்ல இருந்து கீழே விழுந்த டெலிபோனோட ஹேண்ட்செட்டை மறுபடியும் ரிசீவர்ல வைக்கிறதுக்காக 3வது முறையா பெல்காப் ஓவனோட ரூமுக்கு வந்தப்பதான் ஓவன் ரத்த கலரியா இருக்கிறத பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல ஓவன் கோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்து போயிட்டாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் ரூம் நம்பர் 1046 இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள கொலையாளியை பத்தின தடயமோ இல்ல கொலையாளி பயன்படுத்தின ஆயுதமோ ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க. ஏன்னா ஓவனோட துணிமணிகள் உட்பட ஓவனுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் அந்த அறைக்குள்ள இல்ல. சரி ஓவனோட பொருட்கள் தான் இல்லன்னு பார்த்தா ஹோட்டல்ல தங்க வர்ற அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஹோட்டல் சார்பா கொடுக்கப்படுற ஷாம்பு சோப்பு அப்புறம் டூத் பேஸ்ட் இதுல எந்த ஒரு பொருளும் அந்த அறைக்குள்ள இல்ல. என்னதான் ஓவனோட உடம்புல பல கத்தி குத்துகள் இருந்தாலும் அந்த அறைக்குள்ள எந்த ஒரு ஆயுதத்தையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்ல ஓவனோட ரூமுக்குள்ள அவரை தவிர வேற யாரும் நுழைஞ்ச மாதிரியும் அந்த அறைக்குள்ள சித்திரவதை நடந்த மாதிரியும் எந்த ஒரு ஆதாரத்தையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அந்த ரூம் முழுக்க தேடி போலீஸ் அதிகாரிகள் அந்த அறைக்குள்ள இருந்து 3 எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. நம்பர் 1 டைல்யூட் சல்பூரிக் ஆசிடோட ஒரு எம்டி பாட்டில். நம்பர் 2 நியூ ஜெர்சி அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு துணியோட டேக். நம்பர் 3 டெலிபோன் ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட பிங்கர் பிரிண்ட். இந்த 3 எவிடன்ஸையும் போலீஸ் அதிகாரிகள் அந்த அறைக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிங்கர் பிரிண்ட் ஒரு பொண்ணோட பிங்கர் பிரிண்ட்ங்கிறத உறுதி செய்யறாங்க. ஆனா அந்த பிங்கர் பிரிண்ட் அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த எந்த ஒரு பொண்ணோடையும் மேட்ச் ஆகல. சந்தேகத்தின் பேர்ல ஓவனோட பக்கத்து ரூமான 1048ல தங்கி இருந்த ஜீன் ஓவன்
ஓவன் அப்படிங்கிற ஒரு லேடியை போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கான்சாஸ் சிட்டில இருந்த ஜீன் ஓவனோட பாய் ஃப்ரெண்ட் ஜீன் ஓவன் தங்கி இருந்த ஹோட்டலுக்கே நேர்ல வந்து ஜீன் ஓவன் என்ன பார்க்க தான் கான்சாஸ் சிட்டிக்கு வந்தாங்க, அவங்களுக்கும் நடந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் கிட்ட சாட்சி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஜீன் ஓவன் விடுவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் முதல்ல ஓவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு இவர் இறந்து போன விஷயத்தை இவரோட ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க. அப்படி ஓவன் யாருங்கிறத தேட ஆரம்பிக்கும் போதுதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஓவன் இந்த பிரசிடென்ட் ஹோட்டல்ல தங்குறதுக்காக வந்த முதல் நாள்ல அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பெல்காப் கிட்ட பக்கத்து ஹோட்டலோட ரூம் ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஓவன் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு சொன்னேன். அப்படி ஓவன் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பக்கத்து ஹோட்டல்ல இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது என்னன்னா, நீங்க கொலை செய்யப்பட்டதா விசாரிக்கிற அந்த ரோலாண்டி ஓவனுங்கிற நபர் ஜனவரி 1 எங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தாரு, ஆனா அவர் ரோலாண்டி ஓவன் அப்படிங்கிற பேர்ல செக் இன் பண்ணல. அதுக்கு பதிலா செக் இன் பண்ணும் போது அவரோட பேரு யூஜின் கே ஸ்காட்னு சொன்னாரு அப்படின்னு பக்கத்து ஹோட்டல்ல இருந்த ஒருத்தர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் இறந்து போன நபர் அவர் ஹோட்டல்ல செக் இன் பண்றதுக்காக பயன்படுத்தின ரெண்டு பேருமே போலியான பேருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இறந்து போன நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொலை சம்பவத்தை இறந்து போன நபரோட போட்டோட சேர்த்து நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியா கொடுக்கறாங்க. ஏன்னா இந்த போட்டோவை பார்த்தாவது இவர் அடையாளம் கண்டுபிடிச்சு இவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இவரை தேடி வருவாங்கன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் இந்த வேலையை செய்யறாங்க. போலீஸ் அதிகாரிகள் நினைச்ச மாதிரியே நியூஸ் பேப்பர்ல கொலை செய்யப்பட்ட நபரோட போட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இவரை தெரியும் சொல்லி நேர்ல பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்த ஒவ்வொருத்தரும் இறந்து போன நபருக்கு வேற வேற பேர் சொல்லி பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அவரை பார்க்க நிறைய பேர் வந்தாலும் அவங்க சொன்ன அங்க அடையாளங்கள் இறந்து போன நபரோட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாததால பார்க்க வந்தவங்க யாருக்கிட்டையுமே அவரோட டெட் பாடி ஒப்படைக்கப்படல. இப்படியே 2 போகுது. 2 அப்புறம் இந்த டெட் பாடியை புதைச்சிடலாம்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் முடிவு செய்யறாங்க. இறுதி சடங்குக்கும் ஏற்பாடு செய்யப்படுது. அந்த நேரத்துல இறுதி சடங்கு நடத்துனர், அதாவது அவர் ஃபியூனரல் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு மர்மமான போன் கால் வருது. அந்த போன் கால்ல பேசின ஒரு மர்ம நபர் இறுதி சடங்கை சிம்பிளா பண்ண வேணா, ரொம்ப கிராண்டாவே பண்ணுங்க, நான் அதுக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஃபியூனரல் டைரக்டர் இறந்து போன நபர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மர்ம நபர் எனக்கு அவனை தெரியும், ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணோட அவன் அஃபேர்ல இருந்தா ஒருத்தரை ஏமாத்துறவங்க கண்டிப்பா அதுக்கான பலன் அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மர்ம நபர்கிட்ட இருந்து இறுதி சடங்குக்கு ஒரு பொக்கையும் வந்துச்சு. அந்த பொக்கையில அன்புடன் லூசில் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இந்த லூசில் யாரு, ஃபியூனரல் டைரக்டருக்கு வந்த போன் கால்ல பேசின மர்ம நபர் யாரு, இது எதையுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த டெட் பாடியை நல்லபடியா அடக்கம் செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த கொலை வழக்கு தீர்க்கப்படாத ஒரு கொலை வழக்கா மாறுது. சரியா 1 கழிச்சு, அதாவது 1936 அமெரிக்காவோட அலபாமா ஸ்டேட்ல இருக்கிற பர்மிங்ஹாம் சிட்டில இருந்து ரூபி ஓக்லிட்ரி அப்படிங்கிற ஒரு பெண் 1 முன்னாடி கொலை செய்யப்பட்டு இறந்து போனதா நியூஸ் பேப்பர்ல வந்த அந்த நபர் என்னோட பையன் தான் சொல்லி அவர் தேடி வர்றாங்க. அவரோட உண்மையான பேரு ஆர்டிமிஸ் ஓக்லிட்ரி அப்படின்னும், அவர் சரியா 1 முன்னாடி அவங்களை விட்டு தொலைஞ்சு போனதாகவும், அவர் காணாம போன இந்த 1 காலகட்டத்துல இறந்து போன நபரான ஆர்டிமிஸ் ஓக்லிட்ரி அவரோட அம்மாவான ரூபி ஓக்லிட்ரிக்கு நிறைய லெட்டர் போட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரூபி ஓக்லிட்ரிங்கிற பெண் இறந்து போன நபரோட அங்கு அடையாளங்களையும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் இடிச்சது. அது என்னன்னா, இறந்து போன நபரான ஆர்டிமிஸ் ஓக்லிட்ரி அவரோட அம்மாவான ரூபி ஓக்லிட்ரிக்கு அனுப்பி வச்சதா சொல்லப்படுற கடிதங்கள் எல்லாமே ஆர்டிமிஸ் ஓக்லிட்ரி இறந்ததுக்கு அப்புறம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்படின்னா இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட அம்மாவுக்கு இவர் பேர்ல கடிதங்கள் எழுதி அனுப்புனது யாருன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் தேட ஆரம்பிச்சாங்க. இந்த தேடல்ல போலீஸ் அதிகாரிகளுக்கு நிறைய க்ளூஸ் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் போலீஸ் அதிகாரிகளால இந்த லெட்டர்ஸ் எழுதுனது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இந்த கொலை வழக்குல பல மர்மங்கள் இருந்தோம், இதுல ஒரு மர்மத்தை கூட தீர்க்க முடியாம இந்த மர்டர் கேஸ க்ளோஸ் பண்ணாங்க. இந்த கொலை நடந்து 85 மேல ஆகுது, ஆனா இன்னைக்கும் இது தீர்க்கப்படாத ஒரு மர்மமான கொலை வழக்கா தான் இருக்கு. நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கொலையை யாரு பண்ணியிருப்பாங்க இல்ல எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறுபடியும் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.